Hi everyone, welcome back. This is Anwar from Mac Credit Guidance. Also, NDAs solved the problem of admit card. Okay, now the admit card download panniti, what next topic paakaporo? So how to make it ready to carry to the exam center. Exam center and NEET aspirant room, eppadi nadandhukka vendum. Theru mayathil namma pinpatta vendiya edellam pinpatranum, do's and don'ts enna, edellam vandu seiyalam, edhaga seiyakoodadhu, adha pathi detail video tharren. So stay connected guys. And see the admit card pottu varaikum ungalku 3 page irukku 2 page da admit card 3rd page vandu instruction kuduthirupanga so earlier vandu 4 pages irundhu adha 1 page vandu enna na ungalku covid declaration irundhathu adha vandu parent signature thevapattadhu idhu vandu parent signature thevailla indha admit card print out mattum neenga edutha podu adhu kuda oru 3 photos ku venum avladha dhaan meedhu onnume anga elutha vendi onnume illa right ah except one thumb impression vera onnume touch panna avasiyam kedaiyadhu 3 photograph la 2 passport size photograph 1 postcard size photograph and the 2 passport size photograph la oru photo va idhula pick pandringa paste pandringa adhe mari postcard size photo va vandu paste panna poringa right ah meedhu oru passport size photograph neenga kaiyila kondu poringa along with admit card adha vandu attendance sheet anga solluvanga attendance sheet la namu vandu pick pannom right ah ivula dhaan நீங்க எழுத வேண்டிய ஒண்ணுமே இல்ல நோ சிக்னேச்சர் நத்திங் நோ ஒரு சிக்னேச்சர் கூட அங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது 3 சிக்னேச்சர் நீங்க போகணும் எல்லாமே வந்து எக்ஸாம் சென்டர்ல போட போறீங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபும் ஸ்டிக் பண்ண போறீங்க இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேண்டிடேட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் அப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லும் என்ன ஒரு கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஐ அண்டர்ஸ்டூட் ஐ வாட் ஆர் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் ஐ அக்செப்டிங் சொல்லிட்டு நம்ம கொடுப்போம்ல அதே மாதிரி தான் செல்ஃப் டிக்ளரேஷன் இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபில் 1 பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபர் வந்து இங்கே ஒட்டுறோம் ஓகேங்களா வெறும் ஜஸ்ட் ஒட்டினா போதும் சிக்னேச்சர்லாம் கிடையாது அப்புறம் ஒன்லி தம்பு இம்ப்ரெஷன் நம்ம வந்து 10 விரல் வச்சு நம்ம பண்ணோம் அந்த விரலுக்கு 10 விரல் வந்து நம்ம அப்ளிகே நீட் அப்ளிகேஷன் பண்ணுறோம் ஆனால் உங்கள் வந்து ஒரே ஒரே லெஃப்ட் ஹேண்டோட தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ அடுத்த பாக்ஸில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பட் சிக்னேச்சர் ரைட் நவ் கிடையாது இங்கே வந்து எக்ஸாம் சென்டரில் ஓகேங்களா இந்த 2 ஃபோட்டோகிராஃப்ஸுமே வந்து 2 டைப் ஃபோட்டோகிராஃப்ஸும் வந்து நீட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதே ஃபோட்டோகிராஃபை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போறீங்க ரைட்டா ஸோ பேஜ் நம்பர் 2 பேஜ் நம்பர் 1 இல்லை போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ மட்டும் நம்ம ஒட்ட போகிறோம் ஸோ அதில் ஒட்டிட்டு சைன் பண்ணக்கூடாது அங்கேயும் வந்து கிராஸில் சைன் பண்ண சொல்கிறாங்க அந்த கிராஸ் சைன் வந்து அங்கே தான் பண்ணும் ஸோ ரைட் சைடில் இமேஜ் லெட்டர் லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட சிக்னேச்சர் சிக்னேச்சர் பாதி பேப்பரில் இருக்கும் பாதி ஃபோட்டோவில் இருக்கும் ஸோ அதுவும் அங்கே பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை அந்த பாக்ஸ் அந்த கிக்கில் 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இமேஜ் லெட்டர் சிக்னேச்சர் அண்ட் இந்த சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர் ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து இமேஜ் லெட்டர் அங்கே அங்கே போடுவாங்க அதே மாதிரி கேண்டிடேட் சிக்னேச்சர் நம்ம வந்து அங்கே தான் போட போகிறோம் ரைட்டுங்களா இன் பிரசன்ஸ் ஆஃப் த இமேஜ் லெட்டர் ஸோ பேஜ் நம்பர் 2 1 & 2 முடிஞ்சு போச்சு ரைட்டா இதுதான் வந்து ஹால் டிக்கெட் இதை வந்து பத்திரமா கொண்டு போங்க ஸோ திரும்ப சொல்கிறேன் நத்திங் டு ரைட் எக்ஸப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் 3 ஃபோட்டோகிராஃப்ஸ் அவ்வளோதான் 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் பேஸ்ட் பண்ணணும் 1 ஃபோட்டோகிராஃப் கையில் கொண்டு போகிறோம் ரைட்டா ஓகே அடுத்து நீங்கள் பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்லி வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறாங்க இருந்தால் அங்கே வாட்டர் எல்லாமே இருக்கும் எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் கொண்டு போனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்னு கேட்குறாங்க டிரான்ஸ்பெரண்ட்னு சொல்லும்போது என்னது இந்த பாட்டில் வந்து இந்த இந்த இதை கிழிச்சு தராக்கா இதை டிரான்ஸ்பெரண்ட் அவ்வளோதான் இந்த பாட்டில் வந்து லேபிள் இல்லாமல் கொண்டு போகிறோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அடிஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறக்கா அதையும் கொண்டு போகிறோம் ஸ்பெஷல் சயின்டிஸ்ட் தேவைப்பட்டால் கொண்டு போங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் கேட்டாங்க ரொம்ப வந்து இது ஒன்றும் இல்லை ரெண்டாவது உங்களுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் வச்சு ஃபோட்டோ ஒட்டி அதாவது நீங்கள் கொண்டு போகும்போது அட்மிட் கார்டில் 2 ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் வந்து ஒட்டி இருக்கணும் ப்ளஸ் 1 ஃபோட்டோகிராஃப் கொண்டு போறீங்க இதுதான் வந்து என்னது உங்களுடைய அட்மிட் கார்டு வேற ஒன்றுமே இருக்கக்கூடாது ப்ளஸ் ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போறீங்க ஃபோட்டோ ஐடி உள்ள ப்ரூஃப் ஆதார் கார்டோ பாஸ்போர்ட்டோ அல்லது 12th சர்டிஃபிகேட்டோ ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் ஓகேங்களா எனக்கு கேட்டிருக்கான் பார்த்தீங்களா அதில் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இ கார்டு அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஸோ நம்ம வந்து எய்தர் பாஸ்போர்ட் ஆர் ஆதார் கார்டு கொண்டு போகிறது நல்லது ஓகேங்களா உங்களுடைய ஃபோட்டோ அதில் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ரொம்ப கிளியராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் நீங்கள் வந்து உடனே எந்திரிச்சிலாம் போக முடியாது இன்ஸ்ட்ரக்ஷனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்க வரையும் இருக்கணும் ஸோ அதே மாதிரி இடையில வந்து விட்டுட்டு போக முடியாது டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மெயினாக வந்தது இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லேயே அப்படின்னு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த ஓஎம்ஆர் சீட் இருக்கு பார்த்தீங்களா 2 சீட் இருக்கும் ஒன்று வந்து ஒரிஜினல் இருக்கும் ஒன்று வந்து காப்பி இருக்கும் அந்த ரெண்டுமே வந்து இம்ப்ரெஷன் இருக்கும் நம்ம கீழே வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அந்த ரெண்டுமே எங்கே கொடுக்க முடியாது அங்கே இன்விஜிலேட்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஸோ இன்விஜிலேட்டர்கிட்ட என்னெல்லாம் கொண்டு போகணும் என்னெல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்கள் அதாவது ஓஎம்ஆர் சீட் ஒரிஜினல் அண்ட் அதனுடைய காப்பி வச்சுருப்பாங்க 2 ஒரிஜினல் ஓஎம்ஆர் சீட்லையும் கையில் கொடுக்குறீங்க ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய இந்த அட்மிட் கார்டு அது இம்பார்ட்டன்ட்
இந்த ரெண்டே நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க, அப்ப ரெண்டுமே ஹேண்ட் ஓவர் பண்ணா உங்க கையில ஒண்ணுமே இல்ல, தண்ணி பாட்டில் மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அதுதானே. சோ அந்த ரெண்டுமே கொடுத்துட்டு கடைசியில வந்து உங்களுக்கு வெளியே என்ன கொண்டு வரலாம், அந்த டெஸ்ட் பேப்பருடைய கொஸ்டின் பேப்பருடைய ஒரு 10-15-20 பேஜுக்கு முடியல அந்த புக்லெட் மட்டும் தான் வெளியே கொண்டு வரணும். ஸோ உங்க ரஃப் ஒர்க் பண்றது எல்லாமே வந்து புக்லெட் தான் பண்ணும் தவிர நீங்க வந்து அந்த அட்மிட் கார்டில் ஏதாவது கிராஷ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ திஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் டு வாண்டட் ஷேர். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ கேன் புட் யுவர் கமெண்ட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், ஸோ தட் டெஃபினெட்லி ஐ வில் ஆன்சர் யூ அஸ் மச் அஸ் பாசிபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஸ்டே கனெக்டட் டில் மை எண்ட் ஆஃப் த அட்மிஷன். And I will be with you, and with any doubts and this thing, 24/7 you can ask. Okay, thanks for watching, take care, bye bye, good luck.